Hello friends, welcome to Suga's Creation. இன்னைக்கு எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. எலுமிச்சை பழத்தை நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் ஒரு 5 எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்துட்டு 1 ஸ்பூன் தோரம்பயிறு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, லைட்டாக சிம்மிலே வச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும். வேகமாக மட்டும் வச்சிடாதீங்க. பெருங்காயத்தூள் நல்லா 1 ஸ்பூன் நிறைய போடுங்க. என் மாமியார் தான் உங்களுக்காக செஞ்சு காட்டுறாங்க. இவங்கக்கிட்ட ஊறுகாயெலாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க. 4 வரமிளகாய் போடுறாங்க. சிம்மிலே வறுத்துருங்க. 2 கொத்து கருவேப்பிலை அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் நல்லா 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் 2 ஸ்பூன் வரமிளகாய், உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூனாக கூட போட்டுக்கலாம். வரமிளகாய் தூள் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. சாதா ரீஃபண்ட் ஆயில், உங்ககிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதையும் நான் ஃபைண்டாக அரைச்சாச்சு. இது சிம்மிலே இருந்துச்சு இல்லையா, அது சிம்மிலே தான் இருக்கணும், இல்லைன்னா அந்த தூள்லாம் கருகிடும். அரைச்சி வச்ச இந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சிம்மிலே வச்சு கிண்டி விடுங்க. வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு போட்டு அந்த எலுமிச்சை பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை எலுமிச்சை பழத்தை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கணும். எலுமிச்சை பழத்தில் வேக வச்சதில் உப்பு இருக்கும், இந்த மசாலாவில் உப்பு இருக்காது இல்லையா, அதனால் நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் பார்க்க மாமியார் கொடுத்தாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கெட்டே போகாது, வெளியிலே வச்சுக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் ஊற்றி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் மெத்தட். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் ஊறுகாய் தாங்க, எலுமிச்சை ஊறுகாயிலே இது ஒரு மெத்தட் ஊறுகாய். இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் நிறையா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இப்போ போட்டிருக்கல அதே இதை, நான் 5 எலுமிச்சை பழம் போட்டால் நீங்கள் 10 செஞ்சு, நான் 1 ஸ்பூன் போட்டேன்னா நீங்கள் 2 ஸ்பூனாக போட்டுக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும்.